ஐயா சாமி போட்டு வாங்கியா வாங்கியா சொல்லி ஒத்தல அப்படியே ஆ சொல்லுங்க ஐயா. நான் தேனி மாவட்டம் கோடி நாயக்கன் ஒரு தலகா அகமலை கிராமம் சி சுப்பையா அஞ்சலகோலியர் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன். எங்கள் கிராமம் வந்து 1915 தமிழ் காலமே எங்கள் கிராமம் வந்து திப்பு சுல்தான் காலத்தில் மதுரையிலிருந்து சமயநூலிருந்து வெளியேறி ஆத்தோரமாக நடந்து வந்து இப்படி அகபலை வந்து சேர்ந்து ஒரு 10-20 குடும்பம் வந்து ஆணுமணியில் தங்கியிருக்காங்க. அதுக்காக பிழைக்க வழி இல்லாமல் என்னென்னமோ அது இப்படி இப்படியோ ஆதிவாசிகள் மாதிரி சாப்பிட்டு இருந்துருக்காங்க. ரெண்டாவது தமிழ் காலம் அப்படிங்கிறது தெரிஞ்சு தமிழ் அந்தாரு வந்து கண் அணுக்கி ஒரு சில காரியங்கள் வந்து ஒரு ஆலையிலையோ ஒரு வாழைக்காயோ பலாக்காயோ கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இறங்கி வந்து ஜமீன்தார் பேரையும் சந்திச்சிருக்காங்க, போடி சந்திச்சிருக்காங்க. எங்களது போடி ஜமீன்தாரை சேர்ந்தது. என்னுடைய கண் பார்வைக்கு முத எனக்கு வந்து இப்போ 75 இதுக்கு முதவே இடத்துக்களை பார்வையிட்டப்போ அன்றைக்கி அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஏரியாவில் போய் மரம் காணுக்குள்ளே இருந்துச்சு மேலே இது வாழை வாழை வந்து கல்வாழை பேர். அந்த வாழை இன்றைக்கி இருக்கு காணல. அந்த வாழைத்தாரை வெட்டி அந்த ஒரு உள்ளே சாப்பிடும்போது சாப்பிட்றது கல் இருக்கும் நறுமணம் கடிக்கும் கடம்பளம் மாதிரி இருக்கும். ரெண்டாவது எப்படியோ கிழங்குகளும் ஆதிவாசியை விட மோசமாக சாப்பிட்டு சொல்லி எப்படியோ வாழ்க்கை நடத்தி முடிச்சுட்டாங்க. ஜமீன்தார் எங்கே இருக்காருன்னு போடி பார்த்து நடந்து போய் அந்த அன்றைக்கி காலத்தில் நடவாது தான் போய் வியாபாரம் பண்ணி ஜமீன்தாரை போய் சந்தித்து வாழையில் அதை கப்பம் கட்டுறது மாதிரி கட்டி அவங்க ஜமீன்தார்கள் வந்து மக்களை பார்க்கலாம் வர முடியாது. அன்னைக்கு ஜமீன்தார் காலத்துலேயே ஃபாரஸ்ட்னு ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு வாட்சரை போட்டு அன்னைக்கும் பாதுகாப்புருக்கேன் ஜமீன் காலத்துலேயே. அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு 10 சென்ட் தோட்டம் அனுக்கிற சர்வே கிடையாது, பேருக்கு ஒரு 10 சென்ட் 20 சென்ட் இப்படி ஜமீன் காலத்தில் கொடுத்து அவங்க நம்பரை போட்டு ஜமீன்தாரம்மா காமலம்மான்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு பார்த்து ஜமீன் பட்டாவே கொடுத்துருக்காங்க. இன்னும் இருக்காது. அப்படி இருக்கும்போது அரசாங்கம் வந்து சுதந்திரம் 47 சுதந்திரம் அடைச்ச உடனே அந்த ரெக்கார்டு அந்த ஜமீன்தார் ஒழிப்பு 1958 சுதந்திர உடனே 47 ரெண்டாவது ஜமீன் ஒழிப்பு 58க்கு அப்புறம் அரசாங்கம் வந்து அனுமான இடத்துகளுக்கு சர்வே செஞ்சாங்க. அது செட்டில்மெண்ட் சர்வே. அந்த சர்வே செய்யும்போது ஒவ்வொரு ஏரியாவும் பூராமே அன்னைக்கே அனுமான பகுதியை தான் அளந்துருக்காங்க. மீதி அளக்கலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறது அளந்து விட்டுட்டாங்க. அது ரெவடியர் வந்து செட்டில்மெண்ட் சர்வே. அந்த சர்வே வந்து 60 ஆரம்பித்து அவங்க சர்வே முடிச்சுட்டு ஒவ்வொரு ஏரியாவும் தெற்காவை பூரா வரபடம் போட்டு அந்த அமைச்சர் பூரா வர